மாவீரன் பார்த்துட்டு வரோம், உண்மையில சூப்பர் படம் அது. சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஒரு கேரியர்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். நம்ம எப்படி சிவகார்த்திகேயன் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார்னு எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, வருத்தப்பட வாலிப சங்கம் தான் அது காரணம். அதே மாதிரி இந்த படமும் அவருக்கு வந்து பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுக்கும். எஸ்கேக்கு போன படம் சரியாக போலதான், பட் இந்த படத்தில் வந்து இதுவரைக்கும் எடுத்த எல்லா படத்திலுமே எஸ்கே ஒரு பார்க்காத விதமாக இந்த இப்போ பார்ப்பீங்க. லாஸ்ட்டில் அழ வச்சாரு, ஃபஸ்ட்டு சிரிக்க வச்சார், அந்த மாதிரி எல்லாமே கலந்து எமோஷ்னலாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பக்க பலம்னா அவங்க அம்மா கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சரிதான் அவங்க. அதுக்கப்புறம் மிஸ்கின் கேரக்டர் ரொம்ப இதுவாக இருந்தது. எப்படி சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதி நடிக்கணுமோ அந்த அளவுக்கு பக்கம் வந்தது. ப்ரோ ப்ளஸ் பாயிண்ட் வந்து யோகி பாபுவோட கவுண்டர்ஸ் எல்லாமே செம்ம ப்ளஸ் பாயிண்ட். கமர்ஷியலாகவும் கரெக்டாக தான் இருக்குது, கிட்ஸ் வயசுலேருந்து எல்லாமே பார்க்கலாம். பட் என்னன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானல். இது வரைக்கும் எப்படி சொல்ல, எல்லா படத்துலையும் ஒரு வர ஒரு ஃபிலிம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபிக்ஷனல் கேரக்டர் வச்சு எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாமோ அந்த மாதிரி. விஜய் சேதுபதிக்கு மெயினாக சொல்லணும், ஏன்னா ஒரு வாய்ஸ் ஓவரில் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ஃபிலிம்மை, எப்படி ஒரு காமெடி வயசாக இருந்தாலும் சரி எப்படியோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. நல்லாவே தான் இருக்கு போகலாம். கண்டிப்பாக ஹிட்டு தான் ப்ரோ இது. ஒரு எப்படி அத்து டான் எப்படி எமோஷன்ஸ் ஃபுல்லாக அப்பா சினிமாஸ் இது மாதிரி டச்சோ, இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி தான் எக்ஸ்கேக்கு. எப்படி எதிர்நீச்சல் எப்படி ஒரு செட் பண்ணிச்சோ அது மாதிரி இது கண்டிப்பாக செட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, ஓகே தான். என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே ஓகே தான் ப்ரோ. எஸ்கே வெரியன் தான், ஃப்ரேம் பார்த்தாலே போதும் அவ்வளோதான். ஸ்க்ரீனில் வந்து அண்ணன் வந்தாலே போதும் அவ்வளோதான், அது ஓடுதோ இல்லையோ அதெல்லாம் இல்லை. ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும், அதுக்காக தான் வரும் படத்துக்கு. சரியான நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி கொண்டு போயிருக்காங்க? நல்லா ஜாலியாக கொண்டு போயிருக்கேன். ஃபேண்டஸியாகவும் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி ஒர்க் அவுட்டாக இருந்தது. எஸ்கேவோட நடிப்பு நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. டாக்டருக்கு அப்புறம் எஸ்கே யோகி பாபு நல்லா இருந்தது. எஸ்கேவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா மற்ற படத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இதேமாதிரி பண்ணாலும் ஓகே தான். நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சுண்ணா, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லாம் நல்லா இருக்கு. நான் எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மெசேஜ் வந்து அதுதான், எல்லாரோட பலவீனம் வந்து அவங்கவுங்க கொண்டு வெளியே கொண்டு வந்தால் போதும் அவ்வளோதான். காமெடி வந்து யோகி பாபு சார் எல்லாருமே எஸ்கே சார்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற எஸ்கே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. படம் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. முந்தைய படத்துக்கு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க? முந்தைய படத்தோட இந்த படம் நல்லா தான் இருக்கு. இந்த படம் கண்டிப்பாக அவன் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும், கண்டிப்பாக அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நல்லா சூப்பராகவே இருந்தது, மேட்ச் ஆகிடுச்சு. படம் எப்படி ப்ரோ? படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்ல ஃபேண்டசி மூவி, நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது படம். சிவகார்த்திகேயன் ஜோனர் தான் அந்த படம். என்டர்டெய்னிங் மூவினா அண்ணன் தான் பக்காவாக பண்ணியிருந்தார். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து யோகி பாபுவோட காமெடி ஒன்லைன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்து எல்லாமே. அப்புறம் மடோனா அஸ்வினோட ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்தது. ஒரு ஃபேண்டசி மூவி எப்படி பண்ணுமோ ஒரு தமிழ் ஜானரில் செம்மையாக பண்ணியிருந்தார் படத்தை. நல்ல சோசியல் இஷ்யூ வந்துச்சு, படத்தில் பேசின விதமும் நல்லா இருந்தது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் சேதுபதி வந்து இப்போது எஸ்கேக்காக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு, அது பெரிய விஷயம். ஒரு ஸ்மால் ஆக்டர் பண்ணார்னா அது பெரிய விஷயம் இல்லை, பட் இவ்வளோ வளர்ந்த ஆக்டர் வந்து ஒரு ஆக்டருக்காக பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். விஜய் சேதுபதி கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரையும் பார்க்கணும். விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா படத்தில் சொல்லப்போனால் அவர் தாங்க ஹீரோ. அவர் வாய்ஸ் கேட்டு தான் இவர் நான் சிவகார்த்திகேயன் மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் வாய்ஸ் தான் ஹீரோ சொல்லப்போனால். அதுக்கப்புறம் நம்ம மிஸ்கின் சார் சொல்லலாம், அவரோட ஆக்டிங் வில்லத்தனமான ஒரு காமெடி. எப்படின்னா நம்ம சில பேரை பார்த்தா ஐயோ இவரை பார்த்தா முரடாக இருக்கும், கோபமாக இருக்கும், அந்த மாதிரி. இவரை பார்த்தா நம்ம சிரிப்பு தாங்க வருது சார் இவர் மிஸ்கின் சார் பார்க்கும்போதெல்லாம். அதெல்லாம் அம்மா கேரக்டர் உண்மையில நம்ம அம்மா கேரக்டர்னு சொல்லப்போனால் சரணியா மாதிரி தான் சொல்லுவோம். முன்னாடி எல்லாமே அம்மானா அவங்க மட்டும்தான் அவங்களை அடிச்சு ஆள் இல்லம்பாங்க. ஆனால் இப்போ அவங்களே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு புது அம்மா வந்திருக்காங்க, சூப்பராக வந்திருக்காங்க. சரிதான் மேடம், சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட அலுவல் சீன்லாம் பார்த்தா ஐயோ நம்ம அம்மா அழுந்தா எப்படி ஃபீல் பண்ணணுமா, அந்த அளவுக்கு ஃபீலிங் நமக்கு ஏற்படுத்துது. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்கிறது இல்லாத ரெண்டுமே ஒன்று தான். ஜாமெண்ட்ரி பாஸ் வேறு டிவைடர் மாதிரி தான். யார் ப்ரோ? அடிதி சங்கர் தான். அந்த படத்தில் அவங்க பெருசாக இம்பாக்ட் எதுவும் பண்ணல, கதை கூட ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஹீரோன் எக்கணும்னு வச்சுருக்காங்க போல. நான் இப்போ தான் அவங்களோட ஃபஸ்ட் படம் பார்க்குறேன், பட் நல்லா தான் இருக்குது.
வீரமே ஜெயம். 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 10 மார்க் கொடுப்பேன். சூப்பர் படம், நல்ல படம் அது. எஸ்கேக்கு வந்து கண்டிப்பாக இது பேசக்கூடிய படமாக இருக்கும். அரசியலை பற்றி சொல்கிற ஒரு படம், புரிஞ்சிட்டா படைச்சிப்பீங்க. அந்த மாதிரி மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு படுத்துறதுக்கான ஒரு படம் கண்டிப்பாக. சாங்ஸு அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கதையோட போகிற மாதிரி தான் இருந்தது. அந்த சீனா சீனா பாட்டும் ஒரு எஸ்கேவோட இன்ட்ரோ சாங் அந்த நார்மல் தான், வழக்கமான எஸ்கே பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. சாங்ஸ் எல்லாம் அப்படியே போகிற போக்கில் போயிடுச்சு, எதுவும் செட்டு போட்டெல்லாம் பண்ணல. சாங்ஸ் அப்படியே போகிற போக்கில் அப்படியே போயிடுச்சு. 10க்கு மார்க் 9. மார்க் 10க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? ஆ 9 கொடுக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக. மார்க் 10க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 10க்கு கண்டிப்பாக 9.9 இல்லை 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. ஒரு சீனு கூட எதுவுமே சொல்கிற மாதிரி என்னடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா சீனுமே சூப்பராக இருக்குது. மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. கரெக்டான லேகும் இல்லாமல் கரெக்டாக அவங்க எப்படி சொல்லணும்னு நினச்சிக்கிறாங்களோ அதே மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பட் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருத்தர் அவங்களோட மிடில் கிளாஸ் லைஃபை எப்படி அவங்க அப்படியே ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகாமல் எப்படி ஒரு பர்ஸ்ட் டைட் வெளில வராங்களோ அதுமாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்து ப்ரோ, ரெண்டு பேருக்குமே நல்ல காம்போ. ஆனால் எஸ்கே அண்ணாக்கும் விஜய் சேதுபதிக்கும் செம்ம காம்போவாக இருக்குது இந்த படத்தில். நல்லாவே அண்ணன் ஏற்றி விட்டு படத்தை செம்மையை ஏற்றி விட்டுருக்காரு. செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது அவங்க வாய்ஸ் ஓவர்லாம். ஏன்னா ப்ரீவியஸாக அவரோட ஹாலிவுட் படத்தில் பண்ணியிருந்தப்போ கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஆனால் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது, கரெக்டாக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது படம், பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக. மண்டேலாக்கும் இந்த படத்துக்கும் கண்டென்ட் வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ஆனால் படம் வைஸ் சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு ட்ராமா. எனக்கா எனக்கு 5-4. 10க்கு 8 தரலாம். விஜய் சேது வாய்ஸ் அது என்ன சொல்கிறது, கரெக்டாக படத்துக்கு மேட்சாக இருக்காது. அந்த இடத்துக்கு அந்த வாய்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி தான் இருந்தது. படத்தில் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ்னு பெருசாக எதுவும் சொல்லலை ப்ரோ. ஒரு நார்மல் மனுஷன், நார்மல் மேன் எப்படி சூப்பர் ஹீரோவாக மாறுறான்ற மாதிரி தான். ஓ, சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் எப்படி சொல்கிறது, ஒரு வீரன் மாவீரனாக மாறின மாதிரி ஒரு கான்செப்ட் வளர்ந்து. மக்களை எப்படி எஸ்கே வந்து காப்பாற்றுறாங்கன்ற ஒரு கண்டென்ட் தான் இது கண்டிப்பாக. இந்த படம் கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக ஹிட் ஆகிடும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. வீரமே ஜெயம். மைனஸில் சொன்னால் செகண்ட் ஹாஃப் லேட்டாக லேக் எடுக்க மாதிரி இருந்தது. மற்றபடி கிளைமேக்ஸ் வழக்கம் போல் எல்லா படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சு கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மார்க் 10 கொடுக்கலாம். நம்ம மார்க் கொடுக்குறதுல என்ன இருக்குது, ஒரு 8-9 அந்த மாதிரி கொடுக்கலாம்.